ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நிலவாசலுக்கு மஞ்சள் தடவி நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக நான் கோலம் போட்டிருக்கேங்க. பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம நிலவாசல் வந்து எப்போவுமே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சுத்தமாக வச்சுக்கணுங்க. ஏன்னா சாமி பார்த்திங்கன்னா நம்ம நிலவாசலை தாண்டி தான் உள்ளே வருவாங்க. அதனால் நம்ம சுத்தமாக வச்சுக்கலாங்க. சின்னதாக நம்ம கோலம் போட்டுக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அம்மனுடைய பாதம் வச்சுருக்கேங்க. அந்த கோலத்து மேலேயும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க. இப்போது வாசலில் கோலம் போட்டுக்கலாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கிறேங்க. ஏன்னா அந்த டைல்ஸ் கலருக்கு வந்து தெரியாது கோலம் போட்டிருந்தா. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலீங்க. அதுலேயும் மஞ்சள் குங்குமம் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ வந்து அபிஷேகத்துக்கு நம்ம தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தீபம் எடுத்து வச்சுக்கோங்க. அபிஷேகம் பண்ண இன்றைக்கி நான் 7 வகை அபிஷேகம் பண்ண போகிறேங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, பால், எலுமிச்சை, பன்னீர். இந்த அபிஷேகம் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த தண்ணீர், அதில் கொஞ்சம் மஞ்சளும் பூவும் போட்டு வச்சுருக்கேங்க. இது முக்கியமான பொருளுங்க, மஞ்சள் குங்குமம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூவு, என்ன பூ கிடைச்சாலும் சரிங்க, அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய ஆடை மாலை, அது மோதிரங்க. அது வந்து நான் சாமிக்கு வளையல் மாதிரி போடுவோம். இப்போ நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு, பால்கோவா, அல்வா. இது நான் வாங்கலைங்க, குழந்தைங்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கலாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணுறேன், ரொம்ப லென்த்தாக கொண்டு போகலை. இப்போ குளிர்ந்த நீரால் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. கரெக்டாக அபிஷேகம் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல மங்களகரமாக இருக்கணுங்கிறக்காக நம்ம மஞ்சள் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு அம்மனுக்கு மலர் வச்சு நம்ம ஆரத்தி எடுத்துக்கலாங்க. கரண்ட்டு போனதுனால தெளிவாக தெரியுதான் தெரியலைங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குளிர்ந்த நீரால் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விபூதியால் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. விபூதியால் அபிஷேகம் பண்ணுறதுனால நம்ம புத்தி கூர்மையாகவும் புத்தி தெளிவாகுங்க. தூய்மையான எண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு வரும், அதற்காக நம்ம வந்து விபூதியில் அபிஷேகம் பண்ணுறோங்க. அடுத்தது குளிர்ந்த நீரால் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி, ஒவ்வொரு அபிஷேகம் முடியும் பொழுதும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நம்ம ஆரத்தி எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சந்தனத்தால் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி மஞ்சள் குங்குமம் நம்ம வச்சுக்கலாங்க. மலர் வச்சு நம்ம ஆரத்தி எடுத்துக்கலாங்க. அடுத்து குளிர்ந்த நீரால் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. நான் ரொம்ப ஸ்பீடாக போட்டிருக்கேங்க. இப்போ எலுமிச்சை பழசார் அபிஷேகங்க. நீங்கள் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். நமக்கும் அம்மனுக்கும் வந்து நிறைய நேரம் நம்ம செலவழிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுடைய நிறை குறை எல்லாமே நம்ம அம்மன்கிட்ட வந்து பகிர முடியும். இப்போ குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம மலர் வச்சு ஆரத்தி எடுத்துக்கலாங்க. எனக்கு வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா எப்படி அறிமுகம் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் தாங்க. அவங்க மூலியமாக தான் எனக்கு அறிமுகம் ஆனாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சாமியை பார்த்ததே இல்லைங்க. அதுக்கப்புறம் எனக்கு மாசாணியம்மன் மூலியமாக அறிமுகமானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இவங்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்துட்டே இருந்தேங்க. மொபைல்லையாக இருக்கட்டும், ஏதாவது கோயிலில் போனால் அங்கே பார்ப்பேன், திடீர்னு ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், யாராவது ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. முதல்ல வந்து தெரியாதுங்க இந்த மாதிரி சாமி இருக்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சது.
பாலபிஷேகம் பண்ணிக்கலாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து சாமி வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், என்னம்மா சாமி ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க கும்பிட்டுட்ருக்க, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா வந்து, இல்லை அந்த சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்து கும்பிட்றேம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அப்போருந்தே அவங்க மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்ததுங்க. அப்போ பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருந்தோம், எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால எங்கள் அம்மா வந்து, நான் பால் காய்ச்சும் போது எனக்கு இவங்களோட படம் ஒன்று வாங்கி கொடுமா, நானும் கும்பிடணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் படம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம பால் காய்ச்சிட்டு தான், நம்ம பால் காய்ச்சல் அன்னைக்கு தான் எல்லாமே நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போவோம். ஆனால் வாராகியம்மன் படம் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சலுக்கு முன்னாடி அன்றைக்கே யாரோ கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சிட்டாங்க. எப்படி எப்படி நடந்ததுன்னே தெரியலிங்க. அதுவே ரொம்ப அதிசயமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் அபிஷேகம்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ மஞ்சள் குங்குமனை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து எனக்கு வந்து எங்கள் அம்மனோட அதிசயம் வந்து தெரிஞ்சிட்டே இருந்தேங்க. நான் என்னென்னா உணர்ந்துகிட்டே இருந்தேன், ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே உணர்ந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மனை கும்பிடும்போதுல சிலை கூட பார்த்திங்கன்னா நானாக விருப்பப்பட்டு வாங்கவே இல்லைங்க. நான் வந்து கண்ணாடி, எங்கள் அம்மா வந்து பூஜை ரூமில் கண்ணாடி வச்சுருந்தாங்க, அதனால் சரி நானும் சொல்லிட்டு ஒரு கண்ணாடி வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போயிருந்தேங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த அம்மனோட சிலையை நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்டோம், எடுத்து கொடுங்க நாங்கள் பார்த்து தரோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி விலையெல்லாம் கேட்டிருந்தோம். அவங்களும் விலையெல்லாம் சொன்னாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்குங்க. நான் வந்து நான் சிலையை கீழே வைக்கவே இல்லை. எனக்கு வந்து ஆனால் ஆசை இருந்ததுங்க, கொஞ்சம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றம் தெரியும் போது நம்ம கொஞ்சம் நாள் பொறுத்து நம்ம காசு சேர்த்து வச்சு நல்லா கொஞ்சம் பெரிய சிலையாக வாங்கி வைக்கணும், எனக்கும் இந்த மாதிரி யூடியூப்லலாம் பார்த்துட்டு பூஜை பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாங்கணும்னு நினைக்கல, எங்ககிட்ட வந்து என்கிட்ட கம்மியாக தான் பணமும் இருந்தது. அப்போ சரின்னு சொல்லிட்டு சாமி கையிலே வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார், என்னப்பா போகலாமா வரையா அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு இது வாங்கணும்னு தோணுது, வாங்கி தரீங்களா, இல்லை நீ பெருசாக வாங்கணும்னு சொன்னியே அப்படின்னாங்க. இல்லை எனக்கு தெரியல, எனக்கு இப்போதைக்கு எனக்கு இது வாங்கி கொடுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா என்கிட்ட பணம் கம்மியாக இருந்தது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் நானும் தான் ரெண்டு பேரும் காசு இருந்த காசை போட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்துட்டு வந்தன்னைக்கே வந்து சரி நம்ம அப்படியே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தன்னைக்கே பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி தாங்க வச்சேன். பூஜை பண்ணி அன்னைக்கு வச்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சாமிக்கு என்ன கொடுக்கணும் கூட தெரியாதுங்க. அன்னைக்குன்னு பார்த்து தேன் மிட்டாய் தான் வாங்கி வச்சிருந்தோம். தேன் மிட்டாய் வச்சு பானகம் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க, அந்த அம்மனுக்கு பானகம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பானகம் வந்து கலக்கி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் தேன் மிட்டாய் வந்து வாங்கி வச்சுருந்தாருங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா விளக்கில் அன்றைக்கி சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். பூஜை பண்ணிட்டு அன்றைக்கி வீடியோலாம் எடுக்கலைங்க, அப்போ வந்து யூடியூப்லாம் ஆரம்பிக்கல. அப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்துட்டு நைட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஃபோனில் ஜூம் பண்ணி பார்த்தா அம்மனோட கண் விழி திறந்து இருக்காங்க அந்த தீபத்தில் வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சுதுங்க. உங்களுக்கு நான் இதில் போட்டு விடுறேங்க பாருங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் கும்பிட்றதுக்கே ஒரு ஆர்வம் வந்துருச்சுங்க. அப்புறம் வந்து கும்பிடணும், உண்மையாக கும்பிட்டதுக்கப்புறம் ரொம்பவே வந்து எனக்கு மாற்றம் தெரிஞ்சதுங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் கும்பிடுங்க, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கங்க. கண்டிப்பாக நான் அம்மன்கிட்ட உங்கள் வேண்டுதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு சேர்த்துருவேங்க. கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அம்மன்கிட்ட கொண்டு போயிடுறேங்க. எனக்கு வந்து என் கூட உறுதுணையாக இருக்கிறது மாசாணி அம்மாவும் வாராகி அம்மாவும் தாங்க. எப்பவுமே எனக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாகட்டும் பயமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுங்க வாராகி அம்மா மாசாணி அம்மான்னு தாங்க எனக்கு வாயில் வரும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இவங்க வந்ததுக்கப்புறம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியில் தாங்க முடிஞ்சிருக்கு. அது நடக்காது இல்லைன்னா யாரும் நடக்கவும் விட மாட்டாங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா நான் எதாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி பண்ணுறேங்க. நானாக முயற்சி எடுக்கணும்னு எனக்கே தெரியாமல் நான் ஆரம்பித்தேன். எதாக இருந்தாலும் ஆரம்பித்தேங்க, நல்லதாகவே நடக்குது. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கும்னு நானும் நம்புகிறேன். எல்லோரும்
ஆரோக்கியம்மனை நல்லா முழு மனதோடு கும்பிடுங்க. கண்டிப்பாக அவங்க கூட நம்ம கூட துணையாக இருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண் எப்படி அவங்க கண் விழியே திறந்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கடவுள் அறிமுகமாகறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதனால் அறிமுகமாகறாங்கன்னா, நம்ம குல தெய்வம் மூலியமாகவோ இல்லைன்னா நம்ம இஷ்ட தெய்வம் மூலியமாகவோ தாங்க ஒரு கடவுள் நமக்கு வந்து அறிமுகமாவாங்க. நம்ம எப்பவும் போல் எல்லா கடவுளையும் நம்ம எப்படி கும்பிட்டுட்டோமோ அதே மாதிரி கும்பிட்டு வரணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.